தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் ஊடக பிரிவு தலைவர் ஆனந்த் சீனிவாசன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். நீங்க பல ஆண்டுகளா கட்சியில் இருந்தாலும் இப்ப வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு, இதை எப்படி பாக்குறீங்க, இதை எப்படி ஆக்கப்பூர்வமா கொண்டு போக இருக்கீங்க? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்ல பிறந்தகையும் எங்கள் ட்ரெஷரர் ரூபி மனோகரும் எங்கள் செக்ரட்டரி இன்சார்ஜ் அஜய்குமார் மல்லிகார்ஜுன் கார்கே இளம் தலைவர் ராகுல் காந்தி சேர்ந்து இந்த பதவியை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவும் விஷுவல் மீடியாவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் இது சோஷியல் மீடியாலேயும் விஷுவல் மீடியாலேயும் எங்களுக்கு இருக்கணும். திரும்பி காங்கிரஸோட கொள்கை பாஜகவின் ஃபாசிச ஆட்சியின் தவறான முடிவுகளை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக என்னை இந்த போஸ்ட்டுகளை நியமனம் பண்ணியிருக்காங்க. இன்னிலேருந்து நாங்கள் ஆக்கப்பூர்வமாக செஞ்சு விஷுவல் அண்ட் சோஷியல் மீடியாவில் பிஜேபியோட பல தவறுகளை எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இப்போ இன்னைக்கு நிறையா செய்தி ஊடகங்கள்ல பரவிட்டு வருது, குறிப்பா அதிமுகவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கு, இல்ல அதிமுக அப்ரோச் பண்றாங்க காங்கிரஸ், திமுக உடனான கூட்டணி வந்து ஒரு டைலமோல இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இதுக்கு உங்களுடைய பதில்? யாரு எந்த மீடியா சொல்லுதோ அந்த மீடியாவை தான் நீங்க கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் செக்யுலர் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸில் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த அலையன்ஸ் மூலமாக தான் நாங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறோம். இந்த கூட்டணி வந்து வலுவான கூட்டணி. போன வாட்டி 39 இப்போ பாண்டிச்சேரியும் சேர்த்து 39 சீட்டில் வெற்றி பெற்றது, தேனி மட்டும் தோத்தோம். இந்த வாட்டி 40-40 நாங்கள் ஜெயிக்க போகிறோம். அதனால் பிஜேபி அவங்க பணபலத்தை யூஸ் பண்ணி வேண்டாத ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதே போல கலைஞர் கருணாநிதியோட நினைவிட திறப்பு விழாக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து யாரும் கலந்துக்க கூடாது அப்படின்னு காங்கிரஸ் தலைமை வந்து வாய்மொழியா உத்தரவு பிறப்பிச்சிருந்தது அப்படின்னு செய்திகளும் பரவுது, இது உண்மையா? இது உண்மையே கிடையாது. இது 300 ரூமர். இது வந்து அன்னைக்கு சடனா கன்சல்டேஷன்ஸுக்காக எங்கள் தலைவர் செல்லப்பிறந்தகையை டெல்லியில் கூப்பிட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல அவர் பதவி ஏற்ற அடுத்த நாளே அவர் டெல்லி போற கட்டாயம் வந்துவிட்டது. டெல்லியில் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆனதுனால அவரால் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியல. இதனால் வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இல்லைன்னு சொல்கிறது வந்து முக்கியம் தவறு. இப்போ இந்த திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி ஒப்பந்தம் எப்போது இறுதியாகும்? இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் எப்போது முடிவதுக்கான வாய்ப்பு இருக்கு? இன்னும் எலெக்ஷனே அனௌன்ஸ் ஆகலை, அதுக்குள்ளே நீங்கள் ஏன் கட்டப்படுறீங்க? அதனால் நிறைய நேரம் இருக்குது. என்றைக்கு வேணால் என் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்குது. எங்கள் தலைமையும் திமுக தலைமையும் பேசி முடிவு எவ்வளோ சீக்கிரமாக எடுக்க முடியுமோ எடுப்பாங்க. அதே போல் கார்கே தமிழகம் வர்றதா ஒரு தகவல் வெளியாயிட்ருக்கு, தேதி எதுவும் இறுதி செய்யப்பட்டிருக்கா? இதுக்காக தான் எங்கள் தலைவர் செல்லப்பிறந்தகை டெல்லி போயிருந்தார், ரூபி மனோகர் சாரும் டெல்லி போயிருந்தாங்க, இன்றைக்கி தான் கார்த்தால வந்திருக்காங்க. எங்களுக்கு ஃபார்மா டேட் தெரிஞ்சோம்னா டெஃபினட்டா நாங்க பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணுவோம். திமுக காங்கிரஸ் இடையே ஆன தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் விரைவில் இரு கட்சிகளுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் எனவும் ஆனந்த் சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் தமிழரசி நியூஸ் 18 தமிழ்நாடு.